வணக்கம். ஆர்மணி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஷா மகேந்திரன். யாழ்ப்பாணம் நடந்ததில் இன்று அதிகாலை 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நீதவான் முன்னிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நடந்தீவில் இன்று அதிகாலை ஒரே வீட்டில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். படுகொலையைத் தொடர்ந்து இன்று மாலை ஊர்காவற்றுறை நீதவான் கஜநிதிபாலன் உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று ஆராய்ந்த நிலையில் சடலங்கள் நீதவான் முன்னிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை நெடுந்தேவி பகுதியில் 2 ஆண்களும் 3 பெண்களும் ஒரே வீட்டில் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஒரு பெண் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெடுந்தீவு இறங்குதுறையை அண்டிய கடற்படை முகாமுக்கு அருகிலுள்ள வீடு ஒன்றில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஊர்காவற்றுறை நீதவான் கஜநிதிபாலன் நெடுந்தீவுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது தடயவியல் போலீசார் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்டோரும் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலங்கள் கடற்படையின் விசேட ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் நெடுந்தீவு பிரதேசத்தில் நீதவானி வழிமறித்து மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை நெடுந்தீவில் இடம்பெற்ற படுகொலையைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் நெடுந்தீவு குறைக்கட்டு வான் இடையேயான படகு சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் தப்பித்து செல்வதை தடுக்கும் வகையில் படகு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் நெடுந்தீவிலிருந்து வெட்டு காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட 100 வயது மூதாட்டியின் உடல்நிலை தேறி வருவதாக யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். குறித்த மூதாட்டிக்கு முகப்பகுதியில் வெட்டுக்காயமும் கீழ்த்தாட என்பு உடையும் காணப்படுவதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனால் அவருக்கு மேலதிக பரிசோதனைகளும் சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கண்டி அக்குரணையில் தாக்குதல் நடத்தப்பட போவதாக கூறிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி அக்குரணை நகரில் தாக்குதல் நடத்தப்போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் 118 என்ற அவசர இலக்கத்திற்கு தகவல் வழங்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்து பதிவின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேஷமே ராமசான் காலே ராமசான் உற்சவ தினே வெனுவின் போலீசிய விசேஷ வெடிப்பிலிவிழா ஆரக்ஷக வெடிப்பிலிவிழா சகஸ்கல்லத்தினோ மே சம்பந்த பசுகிய 19 போலீஸ் மூலஸ்தானம் மகின் போலீஸ் சுத்தமாகி நவாஷ் உபதேஷ். கண்டி அக்குரணை நகரில் குண்டு தாக்குதல் நடத்தப் போவதாக கடந்த வாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் 118 என்ற மத்திய நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த தகவல் கிடைக்கப்பெற்றதும் போலீசார் என்ற முறையில் நாம் உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அளவத்து கூட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அதே போன்று அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட தரப்பினர் அக்குரணை நகரில் உள்ள பள்ளிவாயலுக்கு சென்று சமய தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். அதே போன்று அந்த பிரதேசத்தில் உள்ள ஏனைய பள்ளிவாயல்களின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அது மட்டுமல்லாது அக்குரணை நகரின் வர்த்தக சங்கத்தினருடன் கலந்துரையாடி பாதுகாப்பு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். விசேடமாக இவ்வாறு வழங்கப்பட்ட தகவல் உண்மையான தகவலா அல்லது பொய்யான தகவலா என்பதை அறிந்து கொள்ளும் வரை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது பாதுகாப்பு பிரிவினரும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். போலீசார் பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த தகவலானது கடந்த 18 தேதியே வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் மற்றொரு தகவல் வழங்கப்பட்டது. அதாவது முஸ்லிம்கள் அதிகமாக சென்று வரும் பிரதேசங்கள் கிராமங்களில் குழுவொன்றினால் தாக்குதல் நடத்தப்பட போவதாகவும் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொண்டோம். போலீஸ் பிரிவின் தொழில்நுட்ப பிரிவே இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இந்த தகவலை யார் வழங்கியது, வழங்கப்பட்ட தகவல் உண்மையானதா பொய்யானதா என்பதை அறிந்து கொள்வதற்காக போலீஸ் பிரிவின் தொழில்நுட்ப பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இதற்கமைவாக 3 தினங்களுக்குள் இந்த தகவலை வழங்கிய நபரை நாம் அடையாளம் கண்டு அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டோம். மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைவாக அவர் வழங்கிய தகவல் போலியானது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டோம். ஏன் அவ்வாறான தகவலை அவர் வழங்கினார் என்பதற்கு அவரிடம் காரணம் இல்லை. இந்த நிலையில் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரிஸ்பத்துவ பட்டுக்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தொடர்பில் மேலதிக
विचारण अधिकार भारी असौकर्यी अधिकार अधिकार प्रदेश स्रमंग पण वीणी अदा इन मद मुणा इवान तक वायपान तक उपदेश मुख्य नबर कईपी कईपरावर சதேக நபர்கள் யாழ்ப்பாணம் மாநகர் வட்டக்கோட்டை அளவட்டி தெல்லிப்பள்ளி வடமராட்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் 25க்கும் மேற்பட்ட மாடுகளை திருடி இறைச்சியாக்கி விற்பனை செய்துள்ளனர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பகலில் மோட்டார் சைக்கிளில் சென்று மாடுகளை அவதானித்து இரவில் வாகனத்தில் சென்று இரும்பு சங்கிலி போட்டு மாடுகளை ஏற்றிச் சென்று கப்பூது வழியில் வைத்து இறைச்சியாக்கி விற்பனை செய்துள்ளனர். இவ்வாறு இறைச்சியாக்கப்பட்ட மாடுகளின் எச்சங்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் இரும்பு சங்கிலி மற்றும் வாளின் பிணமும் சந்தேக நபரிடம் கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னார் மோர்வேதி ஜும்மா பள்ளிவாசலில் புனித நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய மக்கள் இன்று புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் மன்னார் மோர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. இன்று காலை 6:45 மணிக்கு பெண்களுக்கும் காலை 7:30 மணிக்கு ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. ஜும்மா பள்ளிவாசலின் மௌலவி அசீம் தலைமையில் இடம்பெற்ற தொழுகையில் நோன்பு பெருநாள் முக்கியத்துவம் அல் குர்ஆன் சமய நற்சிந்தனைகள் தொடர்பில் எடுத்துக் கூறப்பட்டது. அத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் விசேட துவா தொழுகை இடம்பெற்றது. அக்ஷய திருதியை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மக்கள் நகை கொள்வனவில் ஈடுபட்டனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் நகை கொள்வனவில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடைகளில் மக்கள் ஆர்வத்துடன் தங்க நகைகளை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. அக்ஷய திருதி நன்னாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வச்செழிப்பு அதிகரிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக காணப்படுகிறது. அதனால் அதிகளவான மக்கள் நகைக்கடைகளை நாடி சென்று தங்கம் வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது நகைக்கடைகளின் முன்னால் கும்பம் வைக்கப்பட்டு அலங்கரிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 25ஆம் தேதி ஹர்த்தால் அனுஷ்டிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று தொண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 25ஆம் தேதி ஹர்த்தால் அனுஷ்டிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் தொண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றது. இந்த ஹர்த்தாலுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் யாழ்ப்பாணம் நகர பகுதி மற்றும் சொன்னாகம் சந்தை பகுதிகளில் தொண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்தனர். எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் தவிசாளர் பைத்தியக்காரரை போன்று செயற்படுவதாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்சபை கூட்டம் இன்று பத்தனமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் கட்சியின் புதிய தவிசாளரை நியமித்துள்ளோம். கட்சியின் கூட்டம் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு விரைவில் தெரியப்படுத்துவார். கட்சியின் முன்னாள் தவிசாளர் இந்த பொது சபை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. முன்னாள் தவிசாளர் கட்சியிலிருந்து விலக வேண்டும். அவர் பைத்தியக்காரரை போன்று செயற்படுகின்றார். நாங்கள் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எதற்கும் துணிந்து செயற்படுவோம். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் கடும் காற்றினால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய காற்றினால் முத்து ஐயன்கட்டு முத்து விநாயகபுரம் பகுதியில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. நேற்று முன்தினம் காற்று வீசிய நிலையில் நேற்று மாலையும் கடும் காற்றுடன் மழை பெய்துள்ள நிலையில் வீசிய கடும் காற்றினால் வீடு ஒன்றின் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த 12 சேக்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் வீடு சேதமடைந்துள்ளது. முத்து விநாயகபுரம் பகுதியில் உள்ள வீடு இவ்வாறு காற்றினால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிராமத்தில் உள்ள மேலும் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஓடுகள் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் தற்காலிக கொட்டலில் வசித்து வரும் குடும்பம் ஒன்றின் வீடும் காற்றினால் சேதமடைந்துள்ளது. நேற்று புயல் காத்தோடு வந்த மழை எங்களை வீட்டுக்கு மேல விழுந்து நிறைய சேதத்தை ஏற்படுத்திட்டு இதுக்கு நீங்கள் உங்களால் எந்த உதவி ஏதும் செய்வீங்களோன்றுதான் கேட்குறோம். 12 சீட்டு வீடுகள் கொஞ்சம் மிஞ்சாலும் சேதப்பட்டு போச்சு. ஒரு அரை புல்லா சேதப்பட்டு போச்சு. நிறைய மரங்களும் சேதந்தாம்பிளாக்கள் வாங்க. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு படுகொலையுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்துமாறு அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபருடன் தொடர்பு கொண்ட அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நெடுந்தீவு பகுதியில் சந்தேகிக்கும் இடமான நடமாட்டங்கள் தொடர்பாகவும் இன்று நெடுந்தீவை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்துமாறு ஆலோசனை வழங்கியதுடன் கொலைகள் தொடர்பான உண்மைகள் கண்டறியப்பட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தை விரைவில் களைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் இன்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். இன்று மாலை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த குழுவினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. நாளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஆய்வு நூல் ஒன்றை வெளியிடுவதற்கும் பட்டிமன்றம் ஒன்றை நடத்துவதற்கும் தமது குழுவினர் வருகை தந்துள்ளதாக சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் தெரிவித்தார். சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான நூலை முனைவர் மருதமோகன் எழுதியுள்ளார். அத்துடன் சிவாஜி கணேசனின் வெற்றிக்கு காரணம் அவரது வசனமா அல்லது உடல் மொழியா என்ற தலைப்பிலான பட்டிமன்றம் ஒன்றும் இடம்பெறவுள்ளது. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முதல்வர் சலலீசன் தலைமையில் இடம்பெறும் பட்டிமன்றத்தில் கரூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்களான வடிவேலு, சுதாதேவி, சுசீலா சாமி அப்பன் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜீவா ராஜீவ்குமார் ஆகியோர் பேசவுள்ளனர். நடிகர் திலகத்தின் மகனை வரவேற்பதற்காக யாழ்ப்பாணம் விக்ரம் பிரபு நட்பணி மன்றத்தைச் சேர்ந்த தலைவர் விமான நிலையம் சென்று மலர் மாலை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து நாளை மறுதினம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் உள்ளிட்ட குழுவினர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் நன்கொடை வழங்கப்பட்ட மூளாய் வைத்தியசாலையையும் பார்வையிடவுள்ளனர். காணாமல் போனோர் அலுவலகத்தினால் மிரட்டல் விடுக்கப்படுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். 3 தடவை அறிவித்தும் ஓஎம்பி அலுவலகத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை எனவும் 4 தடவை அறிவித்தும் வரவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காணாமல் போனோர் அலுவலகத்தினர் மிரட்டல் விடுக்கப்படுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க கட்டடத்தில் இன்று மாலை ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளனர். இதில் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி, செயலாளர் பிரபாகரன், ரஞ்சனா, உப செயலாளர் சுப்பிரமணியம் பரமானந்தம் ஆகியோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் மாகாண கல்வி அமைச்சர் மற்றும் மாகாண கல்வித் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவுக்கும் மாகாண கல்வி அமைச்சர் மற்றும் மாகாண கல்வித் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாணத்தில் உள்ள வலய கல்வி பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிக்கு புதிய தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தவிசாளராக சிரேஸ்த பேராசிரியர் உத்தராவல ஸ்ரீ தமரத்ன தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்சபை கூட்டம் பத்தரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பொதுச்சபை கூட்டத்தின் முடிவிற்கு அமைவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தவிசாளராக சிரேஸ்த பேராசிரியர் உத்ராவல ஸ்ரீ தமரத்ன தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் அறிவித்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம், உத்ராவல தமரத்ன சாமின் வகன் சேவ மே அவஸ்தாவிதி அப்பி அததினே மகாசபாவிதி பாக்ஷே சபாபதி வர ஹட்டியர நவத பாத்கர முகத. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்சபை கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டம் தொடர்பில் சகலருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. கட்சியின் முன்னாள் தவிசாளர் ஜிஎல்பிரிசுக்கும் நாம் இந்த அறிவித்தலை வழங்கியிருந்தோம். எனினும் அவர் இன்றைய கூட்டத்திற்கு வருகை தரவில்லை. கட்சியின் பொதுச்சபை ஏற்கனவே இருந்ததை போன்றே தெரிவு செய்யப்பட்டது. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பதவியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தவிசாளராக சிரேஸ்த பேராசிரியர் தமரத்ன தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வேறு ஒரு கட்சியை வாங்கியே நாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று பெயர் மாற்றி அந்த கட்சியை முன்னோக்கி கொண்டு வந்தோம். நாம் வாங்கிய கட்சியின் தவிசாளராக உத்தராவல ஸ்ரீ தமரத்ன தேரரே செயற்பட்டு வந்தார். பின்னர் அவர் அந்த கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியதன் காரணமாகவே அந்த பதவியை ஜிஎல்பிரிசுக்கு வழங்கினோம். தற்போது ஜிஎல்பிரிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளராக அவரது கடமையை செய்யாததன் காரணமாக மீண்டும் தவிசாளர் பதவிக்கு உத்தராவல ஸ்ரீ தமரத்ன தேரரை நியமிக்குமாறு கட்சி மட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு அமைவாக உத்தராவல ஸ்ரீ தமரத்ன தேரர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜேஷ்ட மகாச்சாரவரை கேட்டியட்ட பாலிகா பௌத்த விஸ்வவித்யாலய கட்டியுத்துக்கண்ண சாமின் வான்சே நமக் உன் வான்சேவ பத்கண்ணுலவோ பக்ஷே சபாபதி வரேட்டி. வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 25ஆம் தேதி பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்க தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த மயமாக்கல் மற்றும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக எதிர்வரும் 25ஆம் தேதி வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்க தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சிகளால் கூட்டாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய ஊடக சந்திப்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், புளொட் தலைவர் த சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, இபிஆர்எல்எப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, டெலோவின் ஊடக பேச்சாளர் கு சுரேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். எங்களை பொறுத்தமட்டில் பயங்கரவாத என்ற பெயருடன் ஒரு சட்டம் வந்தாலே அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் பாவிக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கபோது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒன்று அது நாங்கள் கேட்டதால் அல்ல, சர்வதேச ரீதியான அழுத்தத்தினால் இன்று கொண்டு வருவதற்கு அரசாங்கம் சொல்கிறது. இதை நிச்சயமாக நாங்கள் முழுமையாக எதிர்த்து இந்த சட்டம் இப்போது
சிங்கள முஸ்லீம் மக்களுக்கும் எதிராக பாய்கின்ற ஒரு தன்மையை இருக்கின்றது. ஆகவே அவர்களும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு அவர்கள் அதை பற்றி கவலையப்படவில்லை. இருந்தாலும் இன்று அவர்கள் துவங்கி இருக்கின்றது ஒரு நல்ல விஷயம். எல்லாருமாக சேர்ந்து செய்வது நல்ல விஷயம் என்றே கருதுகிறேன். எங்களை பொறுத்தமட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு மேலதிகமாக பல விஷயங்களை நாங்கள் இன்று எடுத்து கூறித்தான் இந்த ஹர்த்தால் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். வருகின்ற 25ஆம் தேதி இந்த மத ரீதியான ஆக்கிரமிப்பு, பல சிவநாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை, மற்ற காணிகள் அபகரிக்கப்படுகின்ற நிலைமை, இப்படியான பல விஷயங்களை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கின்றோம். வடகிழக்கிலே இதற்கு ஆதரவாக முஸ்லீம் கட்சிகளிடமும் ஆதரவு கேட்டிருக்கின்றோம். அதே போல மலையக கட்சிகள் அவர்களிடமும் ஆதரவு கேட்டிருக்கின்றோம். இங்கே நடக்கின்ற இந்த போராட்டத்துக்கு அவர்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று. ஆகவே இந்த போராட்டம் 100க்கு 100% வெற்றிகரமாக அமைந்தால்தான் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இன்றும் அந்த உணர்வுடன் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நிச்சயமாக தமிழ் மக்கள் மனத்திலே கொண்டு, தமிழ் மக்கள் மாத்திரமல்ல கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் அனைவருமே, இதில் சில வேளைகளில் சிங்கள மக்கள் கூட சேர்ந்து கொள்ளலாம் என்றால் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அவர்களும் எதிர்க்கிறதுக்காக. இப்படியான நிலை இருக்கின்ற போது 100% வெற்றி இந்த போராட்டம் அளிக்க வேண்டும். அதற்கு மக்கள் முழுமையாக ஆதரவு தர வேண்டும். 25ஆம் தேதி பொது வேலை நிறுத்தம் வடக்கு கிழக்கு தாயகம் முழுவதும் ஒரு பொது வேலை நிறுத்தம் ஹர்த்தால் என்று அழைக்கிறது போல நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கின்ற வேண்டுகோளை போல 25ஆம் தேதி இந்த சட்டமாக கொண்டுவரப்படுவதிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கும் அதே மாதிரியான பிழைகள் அங்கும் இருக்கின்றன. இதனால்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என்று ஏற்கனவே நாங்கள் ஐக்கிய நாடுகளிலே கூறி அது எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாடு அந்த சட்டத்தை கைவாங்க வேண்டும் என்று அவ்வாறு கூறியதன் பிற்பாடு அதற்கும் மேலான ஒரு பயங்கர சட்டத்தை இப்பொழுது கொண்டுவர பார்க்கின்றார்கள். அதன் காரணத்தினாலே எங்களுக்கு ஏற்பட போடும் பாரதூரமான விளைவுகளை எடுத்து கூறும் விதமாகத்தான் நாங்கள் எடுத்து கூறி அதன் அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் அவர்களுடைய மனோநிலையையும் வெளிக்காட்டும் முகமாக வருகின்ற 25ஆம் தேதி சேர்ந்து வடகிழக்கு மாகாண மக்கள் சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். வருகிற 25ஆம் தேதி வடகிழக்கில் முழு அடைப்பு, சந்தைகள், கடைகள் அல்லது போக்குவரத்துக்கள், ஏனைய வேலைஸ்தலங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு நாங்கள் ஒரு பொது அடைப்பின் ஊடாக, ஒரு ஹர்த்தால் ஊடாக அரசாங்கத்திற்கு எங்களது முழுமையான எதிர்ப்பை, கண்டனத்தை தெரிவிப்பதற்கான ஒரு போராட்டமாகத்தான் வருகின்ற 25ஆம் தேதி ஹர்த்தால் என்பதை நாங்கள் எல்லா தமிழ் கட்சிகளும், ஏனைய தொழிற்சங்கங்கள், பல பொது அமைப்புகள் நாங்கள் ஒன்று கூடி அவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அரசாங்கம் இதனை தொடர்ந்து செய்யக்கூடாது. சகல இவ்விதமான சகல நடவடிக்கைகளும் ஒரு எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட், நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இவை அனைத்துக்கும் உடனடியாக ஜனாதிபதி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ஹர்த்தால் ஊடாக, இந்த கண்டனங்களின் ஊடாக நாங்கள் அவர்களிடம் கோருவது, ஜனாதிபதி உடனடியாக தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பாவித்து, அது உங்களுக்கு ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், மகாவலி அதாரிட்டியாக இருக்கலாம், வனவள பாதுகாப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவ்வாறாக தமிழ் மக்களை அவர்களது சொந்த காணிகளில் இருந்து விரட்டுவது, தமிழ் மக்களை அவர்களது புராதான சின்னங்களை அடித்து நொறுக்குவது போன்ற சகல விடயங்களும் நிறுத்தப்பட வேண்டும். அது நிறுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக வடகிழக்கு மக்கள் ஒன்று கூடி இன்னும் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடாத்துவதற்கு தள்ளப்படுவார்கள். நிரந்தர துன்பம் ஒன்றை தவிர்க்க வேண்டுமானால் தற்காலிகமான துன்பங்களை நாங்கள் சுமந்துதான் தீர வேண்டும் என்கிற விளக்கப்பட முடியாத விதியை உணர்ந்தவர்களாக ஒட்டுமொத்த மக்கள் அனைவரும்
எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற பொழுது நமது மக்கள் மத்தியில் உள்ள பலவீனமான பிரிவினரும் தயவு கூர்ந்து முழுமையான ஆதரவினை முழு மனதோடு எங்களுக்கு கடந்த காலத்தை போல தருவார்கள் என்ற நம்பிக்கையையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெளிப்படுத்துவது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். இது ஒரு புதிய வரலாற்றுக்கான ஆரம்பம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்கிழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். That's the international standard. ஆமா, வெளிநாடுகளுக்கும் இந்த பிஸ்கட் ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னா இன்னும் பிஸ்கட் தயாரிக்க வேண்டி வரும். ஏழு அடுக்குகள், ஏழு காரணங்கள்.